ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அதர் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் வந்து நம்ம பார்க்கலான்னு வந்திருக்கோம், ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட இடத்துல வந்து ரெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, ஹை ஃபை ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து மூணு பிரான்ச்சஸ் இருக்கு மண்ணடியில், அதில் ஒன்று வெக்கேட் பண்ணிட்டு தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஜிம்முக்குள்ளே போயிட்டு அங்கே குறிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம், ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஓனர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம ஜிம்மை சுற்றி பார்க்கலாம். ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இப்போ ஜிம்முக்குள்ளே போகலாம், வாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ரூஃப் டாப்ல ஸ்விமிங் பூல் இருக்கு, அதாவது மொட்டை மாடியில். எங்கேயுமே நம்ம நார்த் சென்னையில் பார்த்துருக்கவே மாட்டோம், அதாவது ஒரு ஸ்விமிங் பூல் பிளஸ் ஒரு ஜிம்ன்ற மாதிரி கான்செப்ட். நீங்க ஜிம் வரவங்க வந்து ஜிம் முடிச்சுட்டு கூட நீங்க குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டா கீழே வந்து டிக்கெட் எடுத்துட்டு நீங்க அப்படியே மேலே போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது வந்து சம்மர் டைம்ங்கிறதுனால வெயில் நிறையாவும் இருக்கும். ஸோ ஜிம் முடிச்சுட்டு நீங்க டேரக்டா மேலே போகலாம். ஸோ கமிங் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூலோட ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ் அண்ட் சின்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ். அது வந்து 5 வயசு உள்ள இருக்கவங்களுக்கு 70 ரூபீஸ். என்னோட ஸ்விமிங் பூல் பற்றி ப்ரொமோஷன் அதை பத்தி சொன்ன விஷயம் எல்லாம் போதும். ஸ்விமிங் பூலோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவா வரும், எப்படி அதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் நாங்க பண்ணோம் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க பாப்பீங்க. ஸோ ரைட் நவ் இப்போ நம்ம ஜிம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விமிங் பூலுக்கு ஜென்ரலா மேலே ஏறி போற மாதிரி ஸ்டேர்ஸ் மேலே ஏறி போகுது. ஸோ நீங்க அப்படியே எங்கூட வந்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலே டிராவல் பண்ணி போகலாம். ஜஸ்ட் வாங்க. ஸோ வாங்க, ஓனர் அங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசுறோம். ஹாய் மாஸ்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஸோ நம்மளுடைய பார்ட்னர்ஸ், இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் ஆஃப் த ஜிம். ஸோ துரை மாஸ்டர் இருக்காங்க, அங்கே வந்து முகமது மாஸ்டர் இருக்காங்க. ஸோ மாஸ்டர், நம்ம ஜிம் வந்து புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நாங்கள் வந்து ஒரு வீடியோ கவர் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். ஸோ வீடியோ எடுக்கலாம்ல? ஐயோ, ஸோ ஜோஷ் எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க, இவங்க ஜிம்முடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னன்றது பார்ப்போம், என்னென்ன மிஷின்ஸ் வச்சிருக்காங்கன்னு அவங்களே ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க போகலாம் மாஸ்டர். ஸோ நம்ம வழக்கமாக ஆரம்பிக்கிறது தான் நம்ம ஜிம் அப்படியே வந்து ரெண்டு மாஸ்டர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம இந்த பாசன்கிற பாஸ்கரனில் சந்தானமும் ஆரியா வந்து இப்படி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்ம தண்டையர்பட்டு சுற்றி இருக்கிற ஏரியாலாம் போஸ்ட். இதில் யார் ஆரியா? ஆமாம், ஆரியா வந்து பார்த்தீங்கன்னா நீ, இவங்க தான் ஆரியா, இவங்க தான் இது சந்தானம், இவங்க சந்தானம் மாதிரி. ஸோ போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, ரொம்ப அது ஒரு அட்ராக்டிவான விஷயம். பை வேற போட்டு வந்தாருப்பா இப்போ இதுக்காக, ஆர்ம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காப்புல. ஸோ விதவுட் ஃபர்தரோ நம்ம அப்படியே நடந்துக்கிட்டே பார்க்கலாம். எல்லா ஜிம்லேயும் பார்க்குறது தான் நீங்கள் வந்து, பட் தென் என்ன ஒரு அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத மாஸ்டர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும், ஏன்னா நம்ம பிளேஸில் நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நானும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு பையன் தான், பார்த்தாவே தெரியுது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இடத்துல ஜிம் வரும்ன்றது நான் எக்ஸ்பெக்டட், சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல. ஸோ இல்லைனா பெருமை பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஜோஷுவா வந்து ரூப் டாப் ஸ்விம்மிங் பூல். ஐயோ, ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூலோட ஒரு ஜிம் இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஏரியாலேயே கிடையாது. ஸோ நம்மளுடைய நார்த் சென்னையிலே ஃபஸ்ட்டு டைம் சொல்லலாம். அது ரூப் டாப் ஸ்விம்மிங் பூல் அரௌண்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதே மாதிரி ஜிம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ரொம்ப கிராண்ட் ஃபுல்லாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து மிஷின்ஸ், ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட் மிஷின்ஸு ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்ல மனிதர்கள். ஐயோ, இதை எப்படி வேறு சொல்கிறார் இவர்? ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. நம்ம எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப கலகலன்னு சிரிக்கிற ஆளுங்க. நம்ம வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, ஐயோ அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சே வரலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டேன். அப்படியா? ஸோ ஆமாம், அப்படி தான். சரி 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 சரி. ஸோ வீடியோவில் நிறைய கலகலன்ற விஷயம்லாம் வரும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தண்டையார்பேட்டை சுற்றி இருக்கிற மற்ற ஏரியாவில் இருக்கவங்களும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ஜிம் வந்து பாருங்கள். இதெல்லாம் கடைசியில் சொல்ல வேண்டிய டயலாக் தான் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ வந்து பார்த்து நீங்கள் அந்த ஜிம்மை சென்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜிம்மோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அவங்களோட நம்பர்லாம் வந்து வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஜிம் அப்படியே சுற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் கார்டியோ செக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்மில்ஸ்லாம் வச்சிருக்கோம், த்ரெட்மில் ஃபுல்லாக எல்லாமே இம்பார்ட்டன்ட் த்ரெட்மில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு. அதே மாதிரி மாஸ்டர், நிறைய ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஒரு ஆள் வந்து யூஸ் பண்ணுன்றது நான் பார்த்துருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஜிம்மில் எப்படிங்க மாஸ்டர், டைம் லிமிட் வந்து இருக்குங்களா? ஆக்சுவலி த்ரெட்மில் பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. ஓகே, 12 மினிட்ஸில் நீங்கள் வந்து கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ்ன்னு இருக்குது. ஒரு ஏஜ், இந்த ஏஜுக்கு 12 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, அந்த செட்டப் இருக்குது. அதுபடி தான் பண்ணணும். 10 மினிட்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது, 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது.
ஓகே. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் பேர்லாம் 45 நிமிஷம்லாம் பண்ணுறது நானே பார்த்துருக்கேன். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ரூல் ஒரு ரூல்ன்ட்டு இல்லை, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒரு டெஸ்ட்டு அந்த இது சார்ட்டே இருக்காது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு இந்த ஏஜ்னா இவங்க 12 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படி. அதனால் நீங்கள் 12 மினிட்ஸ் தான் நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு 12 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் 1.5 பண்ணுறீங்கன்னா டுமாரோ யூ ஹவ் டு டூ 1.5, 1.6 கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வில் வெரி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பீட். ஸ்பீட் நீங்கள் அதிகமாக பண்ண போனால் டிஸ்டன்ஸும் ஹையர் ஆகும். ஸோ அதுதான் உங்களோட டார்கெட்டாக வச்சு நீங்கள் பண்ண மாட்டவர் ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க அண்ட் தென் தே வில் வாக் ஃபார் 5 மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஐடியெல்லாம் ஒரு 12 to 15 மினிட்ஸுங்கிறதே போதுமானதுன்னு நீங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பை சைடில் இஎஃப்எக்ஸ் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஆல்சோ அதுவும் கார்டியோ தானே மாஸ்டர்? ஃபுல் அப் டு ஸ்பின் பைக் வரைக்கும் உங்களுக்கு கார்டியோ செக்ஷன்ஸ் தான். இஎஃப்எக்ஸ் பற்றி என் பார்ட்னர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் நான் வந்து ஒரு ஜிம்ல பார்த்திருக்கேன் பீச்சுக்கெல்லாம் கூட்டு போய் அவங்களுடைய எல்லா கிளைண்ட்ஸும் வச்சு கார்டியோ செஷன் மாதிரி பண்ணுறது. ஆனால் நான் இது வரைக்கும் அதில் ஈடுபடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங் செஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், நாங்கள் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பாரிஸில் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது 4th பிரான்ச். இது வந்து பாரிஸ் கார்னர்லேயே 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா ஹைஃபையான பிரான்ச்சஸ்ஸு, நேமும் ஹைஃபை ஃபிட்னஸ்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பீச் கிளாஸ் வைப்போம். பீச் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஓப்பன் டோருங்கிறதுனால ஓப்பன் ஏரில் கிளாஸாக இருக்காது. அது ஆக்சுவலி கிளாஸ் மாதிரி இருக்காது, இட்ஸ் லைக் எ கேம். ஜாலியாக ஒரு ஃபன்னாக இது. இவங்க ஒரு டீம் அவங்க ஒரு டீம் மாதிரி வச்சு வர கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு அங்கேயும் ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் ஒரு கேம் வைஸ்லேயே அவங்களை எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஜிம் வரவங்க வந்து பாடி பில்ட் பண்ணுறது அதுக்கு மட்டும்தான்ட்டு வரல. ஆக்சுவலி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கும் ஒன்று இருக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் லேப்டாப்லேயே இப்போ ஃபுல் ஒர்க்கில் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 1 ஹவர் இங்கே வந்துட்டு போகும்போது அந்த மியூசிக்ஸ் கேட்குறது, அந்த ஒர்க் அவுட்ஸ் இப்போ ஜோஷா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது அதுவே ஒரு ஜோஷாக இருக்கும், ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜிம்ன்றது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். தி சேம் டைம் அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸும் மைண்ட் ரிலீஃபும் ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கோட பெஸ்ட் எக்ஸசைஸ் வேறு எதுவுமே கிடையாது. கார்டியோலேயே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் அண்ட் தென் ஸ்கிப்பிங். ஸோ இது ரெண்டு தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற கார்டியோ எல்லாமே ஃப்ளோரெக் கார்டியோ எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பைக் இருக்குது. ரெக்கமெண்ட் பைக் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரெக்கமெண்ட் பைக், தட் இஸ் ஸ்பின் பைக். ஸோ ரெக்கமெண்ட் பைக் வந்து உங்களுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறவங்க ஓல்டேஜ் பீப்புள்ஸ் கொஞ்சம் முடியாமல் இருக்கிறவங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களுக்கு நான் பண்ணுற மாதிரி இது ஒரு ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபார் ஸ்பின் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஸுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு காஃப் மசில்ஸ்க்கு. ஸோ லோயர் அப்டமன் ஃபேட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பின் பைக் பண்ணுறது. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே தண்டையார்பேட்டில் எம்எம் தேட்டர் பக்கத்தில் C3 ஒரு ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஜிம்ல நான் எனக்கு வந்து அது முதல் அனுபவம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 ஜிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கட்டினீங்களா? கட்டினேன் மாஸ்டர். நிறைய பேர் கட்ட மாட்டீங்க, தயவு செஞ்சு கட்டுங்க மாஸ்டர். ஸோ எனக்கு அந்த C3 போகும்போதே என்ன ஒரு ஃபீலிங்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு ஏர் அந்த ஆம்பியன்ஸ் அப்சர்வ் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. ஒரு குட் ஃபீல் எனக்கு கிடச்சிது. அதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு செட்டப், அந்த ஒரு லைட்டிங்கு, அந்த ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே எனக்கு அதே மாதிரி தான் கிடைக்குது. ஸோ அங்கே நான் கார்டியோ பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் சொன்னாங்க, அவங்க பேர் நான் சில விருப்பப்படல, அவங்க வந்து த்ரெட்மில் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க, இஎஃப்எக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க, சைக்கிளிங் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க. ஏன் பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ ஒரு குர்டா மோக்கில் ஒரு ஆசை ஒன்று இருக்கும், நம்மளும் 6-pack வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ நான் அவங்க என்ன உட்கார வச்சு எனக்கு இன்டர்வியூ மாதிரி ஒன்று பண்ணாங்க, உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்கள் எதுக்காக ஜிம் வந்திருக்கீங்க? நான் சொன்னேன் எனக்கு நல்லா 6-pack வைக்கணும், நல்லா ஷ்ரெட்டடாக மசில்லாம் ஃபேட்டே இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கு பார்த்து அவங்க 20 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. டயட்டை பற்றி பெருசாக அவங்க சொல்ல, பேசிக்கான ஒரு சார்ட் மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து அட்வைசபிளாக ஒரு கிளையண்ட் வந்து ஒரு 70 kg 60 kg வராங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் எல்லா நாளும் பண்ணுன்றது அவசியங்களா, இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி 12 மினிட்ஸுங்கிறதே போதுங்களா? 12 மினிட்ஸே போதும் உங்களுக்கு. எல்லா நாளுமே நீங்கள் கார்டியோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஒரு நாள் கார்டியோ செக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் கார்டியோ பண்ணணும், சென்ட்ரைனிங்கை நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஸோ வீக்லி டுவைஸ்
த்ரீ டைம்ஸ் போடுங்க, இல்லை ட்வைஸ் பண்ணுங்கள், ஒன் டைம் ஸ்விம்மிங் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுவும் ஒரு கார்டியோ ஆடணும். த்ரீ டைம்ஸ் போகிற மாதிரி கார்டியோ அப்படி கொண்டு வந்துட்டு மீதி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கான்சென்ட்ரேட். உங்களுடைய பாடியோட போஸ்டர் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் ஷெடியூல் நீங்கள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ட்ரெயினர்ஸ் கைட்லைன்ஸில் கரெக்டான ப்ராப்பர் ட்ரெயினராக இருக்கணும் அவங்க. ஸோ அந்த ப்ராப்பர் ட்ரெயினர் கைட்லைன்ஸில் இது பண்ணுங்கள். டயட்டிங்கும் அதே மாதிரி ப்ராப்பராக நியூட்ரிஷன் மாதிரி இருந்து பக்காவாக டயட்டிங் பண்ணாங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆமாம், பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் மிஷின்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மிஷின் என்னென்ன பர்பஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் இப்போ சொல்லுவாங்க. ஓடுற நரி இல்லை ஒரு நரி கெல்ல நரி தான் கச்சும் 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 கச்சும். ஸோ அந்த இடத்துல வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏசி கொண்டாங்க, அந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க சும்மா மாஸ்டர் அங்கேருந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஓகே, அங்கெல்லாம் ஒர்க் அவுட்டுக்கு அவங்க கூட்டு போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. சென்ட் ட்ரைனிங் பற்றி குவாட் ரூம்லேருந்து வருவோம், வாங்க. மாஸ்டர் ஷூ எங்கள் மாஸ்டர் எடுத்தீங்க, நல்லா இருக்கு. ஷூகரில் தான் சின்னதா இருக்கு மாத்தணும் என்ன சந்தானா. இல்லை ஆக்சுவலி அவர் ஃபன்னாக சொல்கிறாப்புல, நாங்கள் பார்த்ததுமே ஐடியா பண்ணிட்டோம். ஏன்னா ஆப்ஸுக்குன்னு இதை ஒதுக்கணும்னா இது இடம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இடம் தேவைப்படும் நம்மளுக்கு. அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் லெக் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ லெக்ஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டில், ஏன்னா வெயிட்ஸ் நிறைய போடுவாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நேராக கண்ணாடி வர சூப்பராக வச்சுருக்காங்க, அவங்களே பார்த்துக்கிற மாதிரி. பவர் ஸ்குவாட் இது, அண்ட் தென் லெக் ப்ரெஸ்ஸு, அண்ட் தென் ஆக்ஸ் ஸ்குவாட். ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு. நிறைய மிஷின் இதில் ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா மூணு லெக்குக்கும் கொடுக்க மாட்டாங்க. லெக்கல் லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் வெளியே மிஷின்ஸ் தனியாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அது. ஸோ அது தனியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பண்ணணுன்றக்காகவே நாங்கள் மெயின் கான்சன்ட்ரேட் இங்கே ஜிம்மில். பிகாஸ் லெக் ஏன் மெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஸ்குவாட் அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடி இது ரெண்டுத்தோடைய பேஸே வந்து உங்களுக்கு லெக்கு தான். ஸோ பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. லெக்கு வந்து அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் நல்லா இருக்கும், அதுக்குரிய லெக்கு நல்லா இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, லோயர் மசில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லோயர் மசில் போட்டால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், பாடி ரொம்ப பெயின் ஆகும், லெக்கு ரொம்ப பெயின் ஆகும், மூணு நாளைக்கு நடக்க முடியாது. அதே மாதிரி கக்கூஸ் கூட போக முடியாது, அதையும் சொல்ல விட்டீங்க. ரெண்டுக்கும் போக முடியாது, படிக்க முடியாது, நல்லா ஸ்கோர் பண்ணுறல. லெக்கு வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க. மெயின் பாடியில் முக்கியமான ஒரு பார்ட்ஸ் தான் லெக்கு தான். லெக்கு அழகாக இருந்தால் நம்ம நடை மாறும், நம்ம ஸ்டைல் மாறும், பாடியோட ஃபோக்கஸே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து லெக் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யாரை ஸ்குவாட்ஸை யாரையோ லவ் பண்ணுறாங்க. அது அப்பா கிட்டே சொல்லிவிடுவேன். லெக்கில் ரொம்ப முக்கியமானது வந்து உங்களுக்கு மெயின் சப்போர்ட். நம்ம நிற்கிறோம், சும்மா நிற்கிறோம்னா கூட லெக் சப்போர்ட் தான் தேவை. பைசப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆர்ம்ஸ் தான் ஒர்க் அவுட் போய் ரீச் ஆகுது. பட் லெக் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம உங்களால் அந்த பைக் தூக்கவே முடியாது. ஈவன் ட்ரைசப்ஸ் நீங்கள் போடுறீங்க, புஷ் டவுன் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் அவுட் நீங்கள் போடுறீங்கனாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய லெக் வந்து ப்ரெஷர் கீழே கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் போடுறீங்க, லை டவுனில் பண்ணி தான் செஸ்ட் போடுறீங்க. பட் ஆனால் நீங்கள் புல்லிங் யூ டு கிவ் யூர் ப்ரெஷர் டு யுவர் லெக் ஓன்லி. ஸோ அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் லெக்கில் கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, லோயர் பாடியை விட்டுருவாங்க. அந்த நடையே பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி மட்டும் நல்லா பல்காக, லோயர் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி டெட்லிஃப்ட் பண்ணுறதுனாலும் சரி, பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ அதோடய நன்மைகள் நிறையா இருக்கிறதுனால அதை நம்ம தவிர்க்க வேணாம். நம்ம அந்த லெக் மசிலையும் பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணோம், அதானுங்க மாஸ்டர்? கண்டிப்பாக. நிறைய பேர் ஜிம் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா 60% தான் வந்து பார்த்தீங்கன்னா 60% மெம்பர்ஸ் வந்து யாருமே லெக் போடுறது இல்லை, 40% தான் லெக் போடுவாங்க. ஏன்னா அது பெயின் ஆகுது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி எல்லா மசிலுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லெக்குக்குன்னு மோஸ்ட்லி முடிஞ்சால் வீக்லி ட்வைஸ் போட பாருங்கள். லெக்கு அழகாக இருந்தால் உங்கள் பாடியே அழகாக இருக்கும், உங்கள் நடை அழகாக இருக்கும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்கும். அழகு நீ நடந்தால் நடை அழகு, நடந்தால் நடை அழகும் அழகா இருக்கும். ரொம்பவே நல்லா கொஞ்சம் விசாலமாகவே இருக்குது, கஞ்சஸ்டடாக இல்லை.
ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வாங்க அந்த இடத்துல போய் இருக்க ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் பார்க்கலாம்.